கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம் இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து கத்தனை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நலமாயிருக்கும் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு ஒன்று உலகில் லட்சோப லட்சம் மக்கள் தேவனுடைய மகிமையான இரட்சிப்பின் திட்டத்தை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே நமது வாய் தேவனுடைய மகிமையுள்ள திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் எல்லா நேரங்களிலும் நாம் ஓய்வு எடுக்கும் பொழுதும் படுக்கையில் படுத்திருக்கும் போதும் இடைவிடாமல் கத்தரையை நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் அப்படி அவருடைய நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவரது நீதி இலக்கம் ஞானம் ஆகிய அவரது குணலன் குணநலன்களையே சிந்திக்க வேண்டும் அப்பொழுது இத்தகைய குணங்கள் நாம் அவரை போலி போலிருக்க நம்மை ஊக்குவிக்கும் எந்த ஒரு பெருந்தன்மையான குணத்தை தேவனிடத்தில் நாம் பாராட்டுகிறோமோ அதே குணம் நம்மில் உருவாக நாம் முயற்சிக்க வேண்டும் தேவனுடைய வல்லமையுள்ள செய்கைகளை உருக்கமான இறக்கங்களை நாம் காண்பிக்கிறோமோ காண்கின்றோமோ அவ்வளோவாய் நம்முடைய இருதயத்தில் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம் இருண்ட காலங்களில் கூட தேவனுடைய ஜனங்கள் அவரை துதித்து வந்தார்கள் இப்படி செய்தவர்கள் அவருக்குரியவர்கள் அல்ல நாம் உள்ள உள்ளவர்களாய் அவரை ஸ்த ஸ்துதிப்போமாக அவருடைய பரிசுத்தமான சித்தம் வழிகளில் ஆகியவற்றை அதிகமாய் தியானித்து அவைகளில்லை நடப்போமே ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவின் பண்புகளில் நாமும் வளரலாம் என்பதே அமேன்